வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி. விரைவு செய்திகள். சட்டசபையில் பேச வாய்ப்பு தரவில்லை என இபிஎஸ் கூறுவது அப்பட்டமான பொய் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். மேலும் தங்கள் தோல்வியை மறைப்பதற்காக பேரவை நடவடிக்கையை முடக்க எதிர்க்கட்சிகள் முயற்சி செய்வதாக அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். 40க்கு 40 தொகுதிகளிலேயும் தோல்வியை கண்டிருக்கிற ஒரே காரணத்தாலே மக்கள் மன்றத்திலே தோல்வியை கண்டுவிட்டோம், சட்டமன்றத்தில் ஏதாவது பிரச்சனைகளை கிளப்ப வேண்டும் என்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு 2 நாட்களாக சட்டமன்றத்தில் இல்லாத குற்றச்சாட்டுகளை கூறி அந்த சட்டமன்றத்தை முடக்க செய்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு அதனாலே என்ன நடந்தது என்பதையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அவர் சொல்கிறார், எங்களுக்கு முதலமைச்சர் பேசுவதற்கு வாய்ப்பு தரவில்லை என்று. நேற்று எல்லா பத்திரிகையாளர்களும் சட்டமன்றத்திலே தான் இருந்தீர்கள். அவர்கள் வெளிநடப்பு செய்த பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் அழைத்து அவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்புகளை தாருங்கள் என்று கேட்ட முதலமைச்சர் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர்களும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் மற்றும் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் ஆகியோர் தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்தியாவிலே மிக சிறப்பாக செயல்பட்டு 24 மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள அத்தனை அதிகாரிகளையும் மாற்றம் செய்யப்பட்டு ஆயத்தீர்வை சம்பந்தப்பட்ட இயக்குநர்கள் எல்லாம் மாற்றம் செய்யப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் அங்கே வந்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நடந்து முடிந்த தேர்தலில் மக்கள் அவர்களை புறக்கணித்ததை மறைக்கும் வகையிலும் அதிமுக ஆட்சியிலும் பாஜக ஆட்சியிலும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற இந்த கள்ளசாராய சாவுகளை பற்றியெல்லாம் வைத்திருக்காத டாக்டர் ராமதாஸ் அவர்கள் 24 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுத்த முதலமைச்சருடைய செயல்பாடுகளை பொறுத்து கொள்ள முடியாமல் அபாண்டமான குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது வைத்துள்ளார். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கள் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபித்தால் நாங்கள் பொது வாழ்விலிருந்து விலக தயாராக இருக்கின்றோம். அப்படி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவர் மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்கள் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தவறினால் அவர்கள் பொது வாழ்விலிருந்தும் அரசியலிருந்தும் விலகுவாரா என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் விடுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். என்று கூறிய பிறகு கூட காங்கிரஸ் திமுக இந்தி கூட்டணி கல்வியிலே கல்வித்துறையிலே அரசியலை புகுத்தி மாணவர்களையும் பெற்றோர்களையும் குழப்ப நினைப்பது ஒருபோதும் ஏற்புடையது அல்ல. தமிழ்நாடு முழுவதும் எந்த பகுதியிலும் கள்ளச்சாராயம் விற்கப்படாமல் தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்திலும் நச்சுச்சாராயம் தயாரித்து விற்பனை செய்யப்பட்டதா என விடை காணப்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் சேர்ந்தமரம் தன்னுத்த பகுதியைச் சேர்ந்த ஜெகதீசன் கடைக்கு ராஜன் என்பவர் தனது சொகுசு காரில் புகையிலை பொருட்கள் மொத்த விற்பனைக்கு கொண்டு வந்த போது மறைந்திருந்த காவல்துறையினர் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். பின்னர் அவரிடமிருந்து சுமார் 1 லட்சம் மதிப்பிலான புகையிலை மூட்டைகளை மற்றும் காரை பறிமுதல் செய்து இருவரையும் கைது செய்தனர். தர்மபுரி மாவட்ட பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் பாஸ்கர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜக கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்து வேனில் அழைத்து சென்றனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு செவிலியர் சங்கத்தினர் மாவட்ட தலைவர் கீதா தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பொது சுகாதாரத்துறையில் நிலவும் ஆண் பெண் பாலின பாகுபாட்டை களைய வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள காவலன் கேட்டில் தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கம் மாவட்ட தலைவர் வனமயில் தலைமையில் நடைபெற்றது. மாநில தழுவிய பெருந்திரள் முறையீடு ஆர்ப்பாட்டம் பகுதி சுகாதார செவிலியர்கள், சமுதாய சுகாதார செவிலியர்கள், கிராம சுகாதார செவிலியர்கள் என 50க்கும் மேற்பட்ட அரசு சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் செவிலியர்கள் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் கள்ளாறு பாலம் அருகே இயங்கி வரும் சொசைட்டி ஃபார் ரூரல் எஜுகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் பர்னாட் பாத்திமா ஆலோசனையில் விவசாயிகளுக்கு பயிற்சி முகாம் நடைபெற்றது. முகாமில் ஒருங்கிணைப்பாளர் சாந்தி, உதவியாளர் சரஸ்வதி, பாஸ்கர் உட்பட ஏராளமான பெண் விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தாலுகாவில் உள்ள வேட்டவலம், சோமாசிப்பாடி, கீழ்பெண்ணாத்தூர் உள்ளிட்ட பிற்காவுக்கு 1433 பசலி வருவாய் தீர்வாய நிறைவு விழா மற்றும் விவசாயிகள் மாநாடு மாவட்ட ஆட்சியரின் கூடுதல் நேர்முக உதவியாளர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது. ஜமாபந்தி நிறைவு பெற்றதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர், கூடுதல் நேர்முக உதவியாளர் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் நலத்திட்டம் சான்றிதழ்களை வழங்கினர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் பாமக செயற்குழு கூட்டம் கிழக்கு மாவட்ட செயலாளர் இளவழகன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சண்முகம், மாவட்ட தலைவர் வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பணியாற்ற வேலூரில் இருந்து 100 மேற்பட்டோர் புறப்பட்டு சென்று களப்பணியாற்றி வேட்பாளர் அன்புமணியை வெற்றி பெற செய்வது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கொடைக்கானல் மலைச்சாலையில் டம்டம் பாறை வியூ பாயிண்ட் அமைந்துள்ளது. இதற்கு நுழைவு கட்டணமாக ஒரு நபருக்கு 10 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் கழிப்பிடம், குடிநீர் வசதி, நிழற்குடைகள், தொலைநோக்கு கருவி உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தராமல் நுழைவு கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படுவதாக சுற்றுலா பயணிகள் புகார் அளித்துள்ளனர். கடலூர் புதுச்சேரி யூனியன் பிரதேச எல்லைப் பகுதியான ஆல்பேட்டை சோதனை சாவடி, கொம்மந்தான்மேடு தரைப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் மதுவிலக்கு போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். சோதனையில் புதுச்சேரியில் இருந்து கொண்டுவரப்பட்ட 100 மேற்பட்ட மது மற்றும் சாராய பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு 10 மேற்பட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே உள்ள அடியாமங்கலம் கிராமத்தில் ONGC எண்ணெய் கிணற்றில் மராமத்து பணிகள் செய்யக்கூடாது என மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மீத்தேன் திட்டம் எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அப்போது ONGC நிர்வாகம் வரம்பு மீறி பணிகளை மேற்கொண்டால் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று எச்சரித்தனர். தூத்துக்குடி மதுரை பைபாஸ் சாலையில் புதூர் பாண்டியபுரம் டோல்கேட் அருகே தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலர் தலைமையில் 20 மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் சோதனை செய்யப்பட்டது. அதில் திருச்செந்தூரில் இருந்து பெங்களூருக்கு பயணிகளை ஏற்றி சென்ற ராயல் டிராவல்ஸ் மற்றும் SRS டிராவல்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான 2 ஆம்னி பேருந்துகளை சோதனையிட்ட பொழுது அவை விதிமீறலில் இயக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து 2 பேருந்துகளையும் பறிமுதல் செய்யப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே உள்ள கண்டதேவியில் சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோவிலில் 1998 இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக தேரோட்டம் பாதையில் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி 17 பிறகு அமைதியாக நடைபெற்று முடிந்த கண்டதேவி தேரோட்டத்தால் சுற்றுவட்டார பகுதி மக்கள் நிம்மதி அடைந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள அரசு தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்த விவசாயிகள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கேற்றனர். ஈரோடு ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மாணவர் அபினவ் தங்கராஜ் சேதுபதி நடந்து முடிந்த 2024 இளங்கலை நீட் நுழைவுத் தேர்வில் கலந்து கொண்டு இந்திய அளவில் 128 இடத்தை பெற்றுள்ளார். இதனால் அவருக்கு பாராட்டுகள் மற்றும் வாழ்த்துகள் தெரிவிக்கப்பட்டது. சென்னை கார்கோ ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் 150 ஏழை எளிய பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகைக்கான காசோலைகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சரக்கு மற்றும் சேவை வரி மத்திய கலால்துறை சென்னை மண்டல ஆணையர் நாசர்கான் கலந்து கொண்டு வழங்கினார். சேலம் மாவட்டம் சிந்தாமணியூர் கிராமத்தைச் சேர்ந்த கைத்தறி நெசவு தொழிலாளி நாகராஜ் உமா தம்பதியின் மகள் கீர்த்தி மாலினி. இவர் குப்பூரில் உள்ள மாவட்ட அரசு மாதிரி பள்ளியில் 11 படித்து வருகிறார். இந்நிலையில் இவர் கிபி 3 முதல் 10 வரை தமிழை எழுத பயன்படுத்தப்பட்டு வந்த வட்டெழுத்தில் 1330 திருக்குறளை எழுதி முத்திரை பதித்தார். தற்போது வட்டெழுத்தில் திருவள்ளூர் திருவுருவத்தை 15 மணி நேரம் 1 நிமிடத்தில் ஓவியமாக வரைந்து ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டில் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். வடசென்னை கிழக்கு மாவட்டம் துறைமுகம் தொகுதி சார்பில் கள்ளச்சாராயம் குடித்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளவர்கள் மீண்டும் நலம் பெற்று வர வேண்டும் என கோயிலில் பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் துறைமுக பகுதி கிழக்கு தலைவர் கோபி, பொருளாளர் சிற்றரசு, துணை செயலாளர் விக்னேஷ், அமைப்பாளர் சீமோன் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் குபேர பௌர்ணமியை முன்னிட்டு லட்சக்கணக்கானோர் கடற்கரையில் குவிந்தனர். பிரகாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதால் தங்கத்தேர் புறப்பாடு திடீரென ரத்து செய்யப்பட்டது. தேர் இழுக்க பணம் கட்டியிருந்த பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். மேலும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க ஊருக்கு வெளிப்பகுதியில் நிரந்தரமாக வாகன நிறுத்துமிடம் அமைக்க வேண்டும் என பக்தர்கள் எதிர்பார்க்கின்றனர். தூத்துக்குடியில் உள்ள பாகம்பரியால் உடனுறை சங்கர ராமேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு 108 மாவிளக்கு வழிபாடு நடைபெற்றது.
இதில் ஏராளமான சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு உலக நன்மை மற்றும் மழை வேண்டி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சாமியின் அருள் பெற்று சென்றனர். ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு கிரிவலம் செல்வதற்காக வந்த பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்தைச் சேர்ந்த பல லட்சம் பக்தர்கள் கிரிவலம் வந்தனர். பின்னர் சொந்த ஊர் திரும்புவதற்காக திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் காத்திருந்தனர். இதனையடுத்து பயணிகள் ரயில் வந்தவுடன் போட்டி போட்டுக் கொண்டு ரயிலில் ஏறி பயணம் செய்தனர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் லைவ் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.